ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சம் ஆஃப் வின்டர் ப்ளூமிங் கேக்டஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கேக்டஸ் வெரைட்டிஸ்லேயே ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து ப்ளூம் ஆகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது மேமிலேரியா. காமனாக மேமிலேரியாஸில் தான் ஓரளவுக்கு வின்டரில் போகும். அப்புறம் யூஃபோபியா, அதுவும் ஒரு சில வெரைட்டிஸ். அதாவது இந்த டிவிஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ மேமிலேரியா யூஃபோபியா ஆயிரக்கணக்கான கேக்டஸ் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில வெரைட்டிஸ் தான் வந்து இந்த மாதிரி வின்டரில் பூக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு மேமிலேரியா ப்ளோரிஃப்ளேரா, அந்த கேக்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன கிளஸ்டர்ஸாக இது வந்து வளரக்கூடியது. ஒரு கேக்டஸ் வச்சா போதும், அப்படியே இது வந்து ஒரு பெரிய கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஃப்ளவரிங்ஸ் வரும். சம் ஆஃப் த வெரைட்டியில் பிங்க் கூட வரும். ஆனால் இது வந்து காமனாக ஒயிட் அண்ட் சாண்டில் எல்லோ அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து இது பூக்கக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரூட்டு, அதுவும் எப்படின்னா பூக்கிற எல்லா பூவும் ஃப்ரூட்டாக மாறாது. ஒரு 10 பூ பூக்குதுன்னா 10 ஒன்று மாறுறது கூட கஷ்டம். இது ஃப்ரூட் பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் எடிபல்லாம் கிடையாது இந்த ஃப்ரூட்லாம். இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து சீட் எடுத்து நம்ம வந்து ப்ரொபகேஷன் பண்ணலாம். அது புனி மட்டும் இல்லாமல் இது கட்டிங்ஸில் போட்டாலும் ரொம்ப அழகாக வளரக்கூடியது மேமிலேரியா ப்ளோரிஃப்ளேரா. அடுத்து பார்த்திங்கன்னா மேமிலேரியா மேக்ஸிம் கிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா என்ன சொல்லுவாங்கன்னா மெக்சிகன் நிப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகப்பட்ட பேரில் சொல்லுவாங்க இந்த மேம்லியரிங் கேக்டஸை வந்து நிறையா பேரில் சொல்லுவாங்க. அதில் வந்து இது ஒரு வெரைட்டி, இந்த மேக்ஸிமா கிளஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இது கிளஸ்டர்னா வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க, இப்போ கிளஸ்டர்னா ஒரு குழு, ஒரு குழுவாக ஃபார்ம் ஆகும். அது மாதிரி தான் இதோட பேபிஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இது மாதிரி ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் ஆகும். அதனால இது மேமிலேரியா மேக்ஸிமா கிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃப்ளவரிங் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வரும். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அதாவது ஒரு செடியில் ஒரு சீசனில் ஒரு 100 பூ பூக்குதுன்னா 100 அப்படி தான் வரும். இது ஒரு நல்ல வெரைட்டி ஆஃப் மேமிலேரியா கேக்டஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வின்டர் ப்ளூமிங். அடுத்து பார்த்திங்கன்னா யூஃபோபியா அரோண்டா அப்படி சொல்லுவாங்க. இப்போ எங்கிட்ட இருக்க கேக்டஸில் இதுதான் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான வெரைட்டி ஆஃப் கேக்டஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மொராக்கோ அந்த நாளை வந்து தாயகமாக கொண்டது. இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கேக்டஸோட ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அது வறட்சியை தாங்கி வளர்றதுனால மேக்ஸிமம் அதோடய ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 days தான் ப்ளூம் ஆகிருக்கும். இந்த வின்டரில் வர்றது பார்த்திங்கன்னா மேபி 2 or 3 days கூட வரலாம். ஆனால் இந்த மாதிரி வெரைட்டி கேக்டஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யூஃபோபியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த ப்ளூ ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப உத்து பார்த்தா நம்ம அதில் இருக்க ஆன்டஸ்டிக்மா அதெல்லாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கள்ளி செடி இருக்குது, பால் வரும்ல அந்த வெரைட்டி, அது யூஃபோபியா தான். அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி, இந்த யூஃபோபியா ஒரண்டா சொல்லுவோம். இது வந்து அதான் ரொம்ப வெப்பமண்டலமாக இருந்தாலும், அதாவது இப்போ குளிர்காலத்தில் தாங்க முடியாத குளிர் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் தான் இது பூக்கணும். இப்போ இந்த செடி சைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இது எங்கிட்ட வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளூம் ஆயிருக்கு. அதாவது இந்த தடவை கொஞ்சம் குளிர் அதிகம் அப்படின்றதான் ஃபஸ்ட் டைம் ப்ளூம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ்.